இல்லை யாருனா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இல்லைன்னா யாருனா தெரிஞ்சவங்க நோன் பீப்புள் இருந்தால் கூட கூட காமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கிறேன்னா நட்டு ரோட்டில் இருக்கிறேன் நான். அது கூட என்ன ஆக்டிவிட்டினா இன்னைக்கு வந்து சரியான மலை, இன்னைக்கு பயங்கர மலை எங்கள் ஏரியாவில் ப்ளஸ். ஆனால் இன்றைக்கி டே வந்து நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுத்துகிறேன். அது கூட எப்படின்னா இந்த மலை தகுந்த மாதிரி. ஸோ பாருங்கள், உங்களுக்கு அந்த என்ன ட்ராப்ஸ் தெரியும் மலை இது. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மலையில் இந்த கிளைமேட்டில் நல்ல மேகி சாப்பிட போகிறேன். ஆனால் வித்தியாசமாக சாப்பிடுவேன். ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணிங்க கேட்டால் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாகுது. அதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் எக்ஸிபிஷன் என்னென்னா எங்கிட்ட தண்ணி சுடு தண்ணி எதுவுமே இல்லை. ஆனால் மேகி எப்படி சாப்பிட்றோம்னு நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பாருங்கள் ஜாலியாக இருக்கும். வாங்க போகலாம். ஸோ நீங்கள் ஃபைனலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சுடு தண்ணி கெச்சாச்சு. ஆனால் அது கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு சுடு தண்ணி கெச்சிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் ஃப்ரீயாகவே போட்டாங்க. நான் அங்கிள் நான் சொல்லினேன் இந்த ஒரு 10 ரூபீஸ் தான் எடுத்துக்கோங்க நானா. ஆஹா, நான் வாங்கறதுல தண்ணி எதுவுமே ஃப்ரீ தான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுடு தண்ணி நேற்று அதில் ஊற்று போகிறோம். ஊற்ற பிறகு அதுக்குன்னா அப்படி என்னது ஒரு மினிமம் ஒரு 3 மினிட்ஸ்னா அது அப்படி ஆனால் தான் நம்ம டைரெக்டாக போய் சாப்பிட முடியும். நம்ம எங்கே வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது நடு ரோடெல்லாம் இல்லை ஓகேங்களா. நடு ரோடு மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது எந்த பார்த்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா. ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான் இது. இது வந்து சேஃப் இடம் தான் ஓகேங்களா. எந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்க்குறீங்களா. இங்கே பாருங்க, இங்கே வந்து நான் மேகி சாப்பிட்டேன். ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் வியூ. இங்கே நான் இந்த ரோடு வந்து சின்ன வயசுலேருந்து போகிற வர இடம் இது வந்து. ஸோ அதுக்காக தான் இங்கே நின்றுன்னு ஒரு நாள்லாம் இங்கே மேகி சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசை, ஒரு ட்ரீம் அது. அதுக்காக தான் இன்றைக்கி பர்டிகுலராக வந்து இங்கே மேகி சாப்பிட்டுங்கிறேன். வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எங்கள் ஒரே ஒரு ஆசை இது தான், மேகி சாப்பிட்ணும் நடு ரோட்டில். இந்த வியூ பார்த்துக்கணும், அதே வியூ பாருங்க, சரியாகும் பாருங்க. நான் ஸ்டாப் ஃபுல் வண்டி ஓகேவா. சுற்றி வண்டிங்க தான், யாருமே எதுவுமே இல்லை. வண்டி ஒட்டி பாசங்கிற வியூவில் ஒரு மேகி. அரே அரே. ஸோ நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். ஜாலியாக சாப்பிட்லாம். இது என்ன ஹைவே தெரியுமா? எனக்கே தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் சொல்லுங்கள் என்ன ஹைவே. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வியூ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தாச்சு. வந்த உடனே அப்புறமா ஜூஸ் குச்சிங்கிறேன். வயிறு கடாபடா கடாபடான்னு சொன்ன வந்து நினைச்சு. ஸோ அதான் என்ன பண்ண, நான் டக்குன்னு வந்து ஜூஸ் குச்சினேன். எனக்கு தெரியும் வெந்துனேன், நல்லா வேவில அது. நான் தண்ணி கூட அவ்வளோ ஊற்றல அது ஆக்சுவலி. லைக் அவங்க லிமிட்டை கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க, அதே ஜாஸ்தி தான். ஆனால் ஃபுல் அது இதாகல. ஐ மீன் அது எப்படி சொல்ல வருதுன்னா தண்ணி ஃபுல் சுடு தண்ணி போட்டால் தான் நல்லா மெது மெதுவாக ஆகும். ஆனால் அவ்வளோ ஃபேமிலி என்ன பண்ணுறது. ஆனால் அதே சாப்பிட்டு தொட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா டக்கு நாங்கள் வந்த உடனே ஜூஸ் குச்சிங்கிறேன். ஜூஸ் குச்சிட்ட பிறகு நான் சொல்கிற ஒரு கதைக்குது, அது இதுலேயே கவர் பண்ணிட்டா இல்லை நாளைக்கு சொல்லிட்டான்னு தான் யோசிச்சுருக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, ஏதோ ஒன்று இருக்கும். 2 நிமிஷம் இருக்கும் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா ஓட்டிக்கலாம். ஸோ ஃபைனலி கிட்ட நம்ம எங்கே இருக்கிறோன்னா உங்களுக்கே தெரியும், எங்கள் வீட்டு மாடி மேலே இருக்கிறோம். அது கூட ஜாலியாக குளிர்து. நான் ஃபுல் பெட்ஜெட் கிச்சன்லாம் போதின்னு வந்துட்டுக்கிறேன். என்னால் சத்தியமாக ரொம்ப கிட்டுக்கிட்டு. ஸோ இப்போ மெயின் முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் என்ன பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் நம்ம நடு ரோட்டில் இன்றைக்கி மேகி சாப்பிட்டுருந்துடலாம், என்ஜாய் பண்ணதெல்லாம் அதெல்லாம் கூட கூட்டும். அது சூப்பராக என்ஜாய் பண்ணும். அது எனக்கு ஒரு ட்ரீம். அது எல்லாேருக்கும் எங்கள் எதோ எனக்கு இது மாதிரி தான் சின்ன சின்னதான். ஏன்னா சின்ன வயசு வந்து அங்கேயே இந்த ஆண்டு அது ஒரு ஃபீலோடு போய் சாப்பிட்டேன். இன்றைக்கி மோஜ் வாங்குது. ஸோ மெயின் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து ஒரு ரீசன்ட் டைம்ஸில் இல்லை, ஒரு 1.5 மந்த்லேருந்து தள்ளிங்க, 1.5 மந்த் எனக்கு தெரிஞ்சிருக்கும். 1.5 மந்த் ஆர் 2 மந்த் வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ரொம்ப இப்போ திருப்பியும் இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் நான் திருப்பியாவே பேசுகிறேன். ரொம்ப ப்ரொமோஷன்ஸுங்க வருது ஓகேங்களா. இல்லை ப்ரொமோஷனுங்க வருது கூட கூட்டும், இல்லை ரொம்ப விதவிதமாக வருது. இது அவங்களுக்கு மட்டும் தான் இது எனக்கு தெரியல, அவங்க பார்க்குறாங்களே இல்லையான்னு. அப்படி பார்த்துன்னுக்குறாங்கன்னா டார்லிங் இது உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு மட்டும் நான் பேசிங்கிறேன். உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் பாருங்கள். இங்கே நான் வந்து ப்ரொமோட் நான் பண்ண மாட்டேன். நான் ப்ரொமோட் பண்ணால் எனக்கு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, எப்படி சொல்ல வர்றது, நான் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு கரெக்டாக இருக்குதா, எனக்கு கரெக்டாக எனக்கு ஃபீல் ஆகுதா, ஓகேடா அப்பா நான் இதை போட்டேன்னா நல்லாகுவேன். இப்போது இந்த பெட்ஷீட்டு ஓகேங்களா, இந்த பெட்ஷீட்டு குத்துட்டு ஆமாம் இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு குளிர் இருக்காது எதுவுமே இருக்காது. ஆமாம் சரி, அப்போ நான் நம்புகிறேன். ஏன்னா அப்போ நான் போட்டு பார்த்து நான் சொல்லுவேன், ஓகே குளிர் இல்லை, பழைய நல்லா இருக்குது, கம்ஃபர்ட் ஆகுது எனக்கு, ஜாலியாகுது. இப்போது எனக்கு
இப்போ எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சைக்காக கொடுத்த பாருங்க இது தான். அப்படி நான் இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லிங்கிறேன், இன்கேஸ் வேறு ஏதோ ப்ராடக்ட் நான் எதுவுமே ஸ்பெசிஃபை சொல்லலை, ஏன்னா அது ஒரு இஷ்யூவாக ஆகிடும், அது எனக்கு எதுவுமே நெகட்டிவிட்டி வராது, ஸோ அதுக்காக தான் நான் எதுவுமே பேரெலாம் சொல்லாதுக்கிறேன். இன்கேஸ் இப்போ பாருங்கள் இப்போது எனக்கு இது யூஸ் ஆச்சு அப்போ நான் இது நான் ஒத்துக்கிறேன். அப்போ இன்கேஸ் எனக்கு எதுவுமே யூஸ் இல்லைன்னா நான் அதை ப்ரொமோட் பண்ணி என்ன என்ன யூஸ்க்கு சொல்லுங்கள், நான் ரைட்டாக இல்லை தப்பாக நான் சொல்கிறது அது மட்டும் சொல்லுங்கள், எனக்கு என்ன அது என்ன யூஸ்க்கு தான், அது அதை நான் ப்ரொமோட் பண்ணி அதை நான் சும்மா ஓகேப்பா எனக்கு நீங்கள் தர்றதுக்கு நீங்கள் தர்ற அமௌண்ட் கூட எனக்கு எனக்கு ஒரு 6 மந்த் என்னது ஒரு 4 மாதம் ஜாலியாக போய்டும், என்ஜாய் பண்ணுவேன் நான் ஓகேங்களா, என்ஜாயும் பண்ணலாம், எனக்கு வீடியோ மேலே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நானும் ஜாலியாக இருக்கலாம் ஓகேங்களா, என் சேவிங்ஸ் ஆகிடுது எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டாக எப்படி சொல்லுவாருன்னா எல்லாமே டாப் 2 கிளாஸாக எனக்கு மேனேஜ் பண்ண முடியும் நீங்கள் தர காசில், நீங்கள் அந்த டீல் தான் தரீங்க நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனால் ஐ ரெஸ்பெக்ட் நீங்கள் என்கிட்ட வரீங்கோ இந்த மாதிரி சரிப்பா இந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு நான் இவ்வளோ தரோம் அவ்வளோ தரேன்னு ஓகே ஐ ரியலி ட்ரூலி ரெஸ்பெக்ட் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் ஜென்யூன்லி ஐ ரெஸ்பெக்ட் பட் ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றதுன்னா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஸோ பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ ஷூ நான் கண்டிப்பாக நான் ப்ரொமோட் பண்ண முடியும், எனக்கே அது யூஸ் இல்லைன்னா நான் சும்மா ஏன் ப்ரொமோட் பண்ணணும், காசுக்காக ஏன் ப்ரொமோட் பண்ணணும், சரிப்பா ஓகே அப்படி காசுன்னு வந்துச்சு சரி ஓகே இப்போ நான் காசு பற்றியே பேசுகிறேன், இன்கேஸ் நான் ஓகே நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா, இன்கேஸ் நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன் ஓகேப்பா எனக்கு வர்றது நல்ல காசு இல்லை எனக்கு எல்லாம் பயங்கரமாக காசு தராங்க நம்ம இதை ப்ரொமோட் பண்ணிடலான்னா நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு காசு கொடுத்துருக்குறீங்களா ஜாலியாக ஓகே நான் பண்ணிடுறேன். இன்கேஸ் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணுற ஸ்பாட்டில் ரொம்ப பேர் எஃபெக்ட் ஆனாங்க ரீசன்ட் டைம்ஸில், ப்ளஸ் இப்போ கூட 2-3 வீக்ஸில் கூட எதுவும் ஐனுக்கு நான் அதை பற்றி பேசல, அந்த மாதிரி எதுனா ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு வாண்டாது, ஏன்னா எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி தான் என் லைஃப் ஓடணும்னா எனக்கு வாண்டா நான் எதுக்குதோ எதுக்குதோ அதில் கூட நான் வீடியோ பண்ண முடியும், எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, ஹை லெவல் இது இது அந்த மாதிரி இதுவும் என்ன ஆகுதோ அதில் வச்சு நான் க்ளீனாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன பார்க்குறவங்களுக்கு என்ன ரசிக்கிறவங்களுக்கு நான் தாராளமாக இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் தர முடியும் அவ்வளோதான், இதில் ரெண்டு எங்க தர முடியும், ஸோ காசுக்காக நான் எதுவுமே பல்ட்டி அடியில் அது அது ஒரு இஷ்யூவாக மாறலான்னு தொட்டு தான் நான் ப்ரொமோஷனே வானான்னு தள்ளிட்டுக்கிறேன் ஓகேங்களா, வேறு எதுவுமே பர்சனல் இஷ்யூ இது வேறு எதுவும் இல்லை நான் பண்ணிவிடுவேன் வந்துன்னு தான் இருக்குது நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, ஸோ ஃபேமிலி இப்போ எதுவும் உங்களுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஓகே இது நான் உங்கள்கிட்ட சொல்லிங்கிறேன், நான் ஏதோ ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டு நீங்களும் அதுக்கு பார்க்குவீங்கோ நீங்களும் அதுக்கு சொல்லுவீங்கோ ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டு நான் பண்ணிக்கலாம் காசு தொட்டு பண்ணிக்கலாம், ஆனால் நாளைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன் நான் ஒன்று சொல்கிறேன் ஓகேங்களா, நீங்கள் இந்த லிங்கில் கிளிக் பண்ணி போய் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கோ நான் உங்களுக்கு அப்புறமா நாளைக்கு இது டபுளாக வரும் ட்ரிபிளாக வரும் ப்ளா 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 அப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் பாவம் நம்பிட்டு ஏன் பேச்சை கேட்டு நீங்கள் பண்ணுறீங்க, நாளைக்கு அந்த 3rd பர்சன் அது வந்து எதுனா ஒரு ஃப்ளாப் ஆச்சுன்னா நீங்கள் யாரை கேட்பீங்க என்னத்தானே கேட்பீங்க, தம்பி உன் வீடியோ பார்த்து தானேப்பா நான் பண்ணேன் என்னப்பா இது நான் என்னப்பா பண்ணுறது நீங்கள் என்ன கேட்பீங்களா இல்லையா, அது உண்மை தானே, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நம்பும் போது நான் உங்களுக்கு கரெக்டாகணும்னு நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி காசு தான் காசு ரொம்ப முக்கியம் தான் ஒரு ஹியூமன் பீன் க இன்றைக்கி நான் இதை பண்ண எல்லாம் எல்லாமே நம்ம எது பண்ணுறோமோ எது பண்ணுறோமோ ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணுறோம், பட் தெரியும் அது தப்பான வழியில் பண்ணாமல் கரெக்டாக என்ன நடக்குதோ அதில் போதும்னு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும், எதோ ஒன்று ப்ரொமோட் பண்ணிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த மாதிரிலாம் வாண்டா இதே பரவாயில்ல, ஸோ எனிவேஸ் ஓகே நான் என்ன சொல்லுவதுன்னு இது தான் சொல்லுவேன் நான், ஸோ அன்வான்ட் நான் ப்ராடக்ட்டு அன்வான்ட் ட்ரேடிங் இது அன்வான்ட் ஏதோ ஒரு பிட்காயினோ கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் ப்ராடக்டாக இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும் லெட் இட் பி எனி திங் நான் ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல ஃபார் டியர் ப்ரொமோட்டர்ஸ் ஐம் ரியலி சாரி இஃப் யூ நான் உங்களுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாத ரீசன் இது ஏன்னா எனக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் பண்ண போகிறேன் எனக்கே யூஸ்ஃபுல் இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேன் சார், ஸோ சிம்பிள் ஐ எம் ஸோ சாரி ஓகேங்களா, நான் அப்புறமா இது ஃபேம்க்கு பேசிங்கிறது ஸோ ஃபேம் நானும் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் சும்மா ஏதோ ஒரு ப்ரொமோட் பண்ணி
நாலு காசு வருது, எனக்கோ டைம் பாஸ் ஆகிடும், எனக்கோ உனக்கோ நீங்களும் என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், நானே எதுவும் காசு துட்டு பண்ண மாதிரி இருக்கு. நான் எதுனா பண்ணனா, இன்கேஸ் நான் லைஃப்பில் எதுனா பண்ணனா, அது எல்லா இடத்துல சோஷியலி ப்ரூவ்ட் ஆகணும், சீல்டாக, ஐ மீன் எல்லா இடத்துல லீகல் ஆகணும், கூகுள் வெரிஃபைட் ஆகணும், இட்ஸ் இன் எவ்ரி திங் ஓகேங்களா. அப்புறமா டாப் டு பாட்டம் எல்லாமே செக் பண்ணி தான் நான் பண்ணுவேன், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் என் கரியரில் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் அயன்கிறது. ஸோ அதுக்கு தான் நான் முன்னே எச்சரிக்கையாக நான் இது மாதிரிலாம் பேசினுக்கிறேன். நான் கரெக்டாக தான் சொன்னேன் எனக்கு தோணுது, நான் வேறு எதுவும் லேக் எதுவும் பண்ணல. ஸோ இதை பற்றி தான் நான் முக்கியமாக நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பேர் இது ரொம்ப வந்துச்சிருக்கு, அதுக்காக அதே ஒரு ரீசனுக்காக தான். ஸோ எனிவேஸ் இந்த டாப்பிக்கை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த முட்டி ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கிறான், நான் ஸோ சாரி கொள்ளுறது வச்சுட்டு என்ன வந்துடே அஜய். ஸோ டார்லிங், அப்புறமா பார்த்தீங்களா நான் எங்கே சாப்பிட்டுக்கிறேன், என்ன சொல்லுங்கள், மேகி சும்மா குஷாக தெரியுமா, இன்றைக்கி ராத்திரி தூக்கமே வராது எனக்கு. நீங்கள் நம்புறீங்களா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ட்ரீம் அது, அந்த பக்கம் தான் போவேன், நான் அந்த பக்கம் தான் வருவேன். பட் ஆனால் நான் என்றைக்குமே எப்படி சொல்கிறதுனா, போவேன், போகும்போதுலாம் ரீ அங்கே நிற்கணோடா, அங்கே சாப்பிட்ணோடா, எதுனா அந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நான் இன்னைக்கு அதை ஃபுல் கவர் பண்ணனா இல்லையான்னு தெரில, அந்த இடம்லாம் ட்ரோன் ஷாட்டில் காட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ட்ரோன் ஷாட்ஸில். அது ஒரு நாள் கூட சீக்கிரம் சேர்த்து வச்சுருக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருந்தாங்கிற, அது என்றைக்கு வாங்குறேன் எனக்கே தெரில. இப்போ தான் கொஞ்சம் உள்ளூன் ஸ்டேஜில் இருக்கிறேன், அது வாங்கியே வாங்குறோம், ட்ரோன் வாங்கியே வாங்கணும் எனக்கு, அது ஒரு ஆசை, ட்ரோன் வாங்கி ட்ரோன் ஷாட்ஸ் போகிற இடத்துல எல்லாம் காட்டினோன்னா உங்களுக்கும் நல்லாக்கும் எனக்கும் ஜாலியாகும். ஸோ எனிவேஸ் டார்லிங், நான் இதை தான் பேசணும் தான் ஆசைப்பட்டேன் நான். உங்கள் பக்கம்தான் எனக்கு என்ன வேணும்னா, நான் என்ன பண்ணுறது எனக்கு சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா இது இந்த ஸ்டேஜ்லலாம் எனக்கு நான் ஒரு புதுசு, எனக்கு எந்த என்ன தோணுனா எதுவுமே நான் ப்ரொமோட் பண்ணுறதே வேணாம், என் யூடியூப் சேனலில் எந்த ப்ரொமோஷன் வேணாம், எதுனா ஒரு நல்லதாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் ஆகட்டும், ஒரு யூத்துக்கு எதனா ஒரு நல்லதாக, என் வயசு இருக்கிற பசங்களுக்கு எதனா நல்லதாகட்டும், ஒரு அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வராது, எல்லாமே அது இதுன்னு தான் வரும். நான் கரெக்டாக யோசிச்சு தான் பண்ணுறேன், நீங்களே எனக்கு கொஞ்சம் சஜஷன் தாங்க, அப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்க, நான் அதே அது தகுந்த மாதிரியே நான் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கும் தெரியும், இல்லை யாருனா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லைன்னா யாருன்னா தெரிஞ்சவங்க நோன் பீப்புள் இருந்தால் கூட கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், எதுனா எனக்கு அதை சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐம் நியூ டு திஸ். ஸோ 6 மந்த் ஆகுது இந்த கமெண்ட்டு, ஆனால் நான் எந்த இடத்துலையோ நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, யார் யார் என்ன க்ளீனாக ஃபாலோ பண்ணிங்கிறாங்களே க்ளீனாக தெரியும். நான் இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் எனக்கு எதோ வருது நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், படா படாவே காசு தராங்க பெருசு பெருசாக, ஆனால் நான் பண்ணுறது இல்லை, எனக்கு நாளைக்கு வேறு யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது ஒரு பயம் என்றைக்குமே அது. ஸோ யூடியூப்பில் கூட வந்துருக்குது, ஸோ அதுக்காக தான் நான் இப்போவே சொல்லிங்கிறேன். இது பற்றி நான் ஸ்டார்டிங் கூட பேசியிருந்தேன், பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்பவே ஆகிட்டுக்குது அதுக்கு தான். ஸோ டார்லிங் உள்ளே தான், இதுக்கப்புறமா நான் என்ன சொல்லுவதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் ப்ளீஸ் நீங்கள் உங்களது இது சொல்லுங்கள், எனக்கு ஒப்பீனியன் வேணும், ஒப்பீனியன் இல்லை லைக்கு நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும் அது ஒப்பீனியன் தான் சொல்லுவாங்கடா ஜெய், நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு, நான் அது மாதிரி பண்ணுறேன். ஸோ இனிவேஸ் இந்த வீடியோ நான் இங்கேயே என் பண்ணிடுறேன் டார்லிங், ஏன்னா இது எவ்வளோ நேரம் பேசுனேன்னு எனக்கே தெரில. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நான் இதெல்லாம் கூட கூட்டும் நான் மேகி சாப்பிட்டதுக்காக லைக் பண்ணுறேன் ஓகேங்களா, என்ன பண்ணுறது நான் லைக் தான் கேட்குறேன், எதோ கஷ்டப்படுறேன் நானும், எதோ வீடியோ போட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு, ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நாள் நல்லா வாழ்வேன் என் நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ லைக் பண்ணிவிடுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க, அப்புறமா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருந்தேன் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, நாளைக்கு நாளைக்கு உங்களை பார்க்குற சாப்பிட்டு பத்திரமா ஜல்லியாக சந்தோஷமாக இருங்கோ, லவ் யூ. Love you.